இந்த சோயா கபாப் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்ற அளவுக்கு சோயாவை வந்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 4 பவுண்டு, கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு வச்சு சோயாவும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சிங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பொடி, கொஞ்சம் உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லமாவு ஆட் பண்ணி நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு அந்த தட்டி வச்சுருக்கிறத வந்து ரெண்டு சைடும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. டொமேட்டோ சாஸை மயோனைஸ் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.